தேக கசடு நீங்க என்ன உபாயம் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தேக கனிமு நீங்கினால் தெளிவான எரிவு உண்டாகும். தேக கனிமு நீங்க சாந்த சுருவி ஆவான். உள்ளுக்கு கொனைக்கட்டு இருக்க முடியாது, அங்கே காம இருக்க முடியாது. தேக கனிமு நீங்கும் வரையில் காம இருக்கத்தான் செய்யும். தேக கனிமு இருக்கும் வரையில் மீண்டும் பிறவி இருக்கத்தான் செய்யும். தேக கனிமு இருக்கும் வரையில் அறியாமல் இருக்கத்தான் செய்யும். அந்த அறியாமை மீண்டும் பிறவி காரணமாக போகும். அப்போ அந்த அறியாமல் என்ன செய்யும்? மீண்டும் பிறவி காரணமாக இருப்பது என்ன செய்ய வேண்டும்? தலைவனைக்கு அழைக்க வேண்டும். அதான் சொன்னார், பிறப்பினும் பிறவி நீங்கள் சிறப்புன்னு செம்பொருள் காண்பது அறிவு. நான் வள்ளுவன் சிறப்புன்னு செம்பொருள்னு சொல்ல சிறப்புன்னு செம்பொருள்னு சொன்னான். இப்போ நம்மளோட செம்பொருள் இருக்குது, நாம் எல்லாம் செம்பொருள் தான். அது ஏன் எதை எதையாக மறைச்சிட்டு இருக்கு அந்த செம்பொருள்? என்ன மூலமாகி இருட்டு மறைச்சிட்ருக்கு, நரகம் மறைச்சிக்கிட்டு இருக்கு, களிம்பு அசுத்தம் மறைச்சிக்கிட்டு இருக்கு அந்த செம்பொருளை. செவ்விய பொருள் அன்பாய், செவ்விய பொருள் என்பது உள்ளே ஒரு அருள் பெறும் சக்தி. அந்த சக்தியை மிகப்பெரிய தீய சக்தி மூடிக்கிட்டு இருக்கு. அந்த மிகப்பெரிய தீய சக்தினா என்றான்னா அதுதான் சத்து. நம்ம சாப்பிட போனவுடைய சத்து தான் நமக்கு தீய சக்தியாக இருக்குது. அப்போ சாப்பிடாமல் இருக்கலாமா? சாப்பிட தான் வேணும், பட்டினிக்கிறத செத்து போவேன். அப்போ சாப்பிட்றான், அவன் செய்வோனை சாப்பிட்றான், பக்தி மேற்கொள்கின்றான். அப்போ புது தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, பழைய தண்ணி சாக்கத்தண்ணி வெளியே போயிட்டே இருக்குது. வருவது ஊசி அளவு தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. ஊசி அளவு தண்ணி வெளியே சாக்கிற தண்ணி போயிட்டே இருக்குது. புது தண்ணி வரவும் பழைய தண்ணி நீங்கவும், புது தண்ணி வரவும் பழைய தண்ணி நீங்கிட்டே இருக்கும். பெரிய அப்படி இப்போ தொடர்ந்து நீண்ட காலமாக இந்த பெரிய சாக்கடை, சாக்கடையில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. காவிரி தண்ணியில் சுத்தமான ஜலம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஒரு 1000 ஆண்டு ஆழத்தில் இருக்கக்கூடிய சாக்கடை நீரை புது தண்ணி வர 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 பழைய சாக்கடை நீர் போய்கிட்டே இருக்கும். புது தண்ணி நிரம்பிடுச்சுன்னா பழைய சாக்கடை நீங்கி விட்டது. அப்போ அந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணி. அதே போல் அசுத்த தேகம், இந்த தேகம் பல்வேறு ஜென்மங்கள் செய்த பாவத்தின் காரணமாக, அறுசுவை காரணமாகவும், புலால் உண்டது காரணமாகவும், பல்வேறு பாவத்தின் காரணமாகவும் அசுத்த நிறைந்த தேகம் இது. அப்போ பக்தி என்ற நீரும் புண்ணியம் என்ற நீர் கொண்டு, பக்தி என்ற நீரும் புண்ணியம் என்ற நீர் கொண்டு அசுத்தம் என்ற சாக்கடையை நீக்க வேண்டும். அப்போ அதாவது நீண்ட காலமாக இருந்த ஆயிரக்கணக்காக பல ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக இருந்து தேங்கி கிடந்த சாக்கடை நீரை சுத்த ஜலம் வந்து பாய பாய சாக்கடை நீர் வெளியே போவது போல பெரிய ஒரு மடு ஆழம், ஆழம் 1000 அடி ஆழம் இல்லை, 1000 அடி ஆழம் உள்ள ஒரு பெரிய சாக்கடை தேங்கி கிடக்குது. பல ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான ஆண்டுகள் தேங்கி கிடக்கிற அந்த சாக்கடையை புதிய ஜலம் வந்து நிரம்ப நிரம்ப ஒரே ஒரு நாளில் வந்து நிரம்பிடாது. அது ஊசி நீர் போல் வந்துக்கிட்டே இருக்கும். சிறிதளவு ஜலம் வந்துக்கிட்டே இருக்கு சுத்த ஜலம். அந்த சாக்கடை நீர் சிறிதளவு போய்கிட்டே இருக்கும், சாக்கடை நீர் சிறிதளவு போய்கிட்டே இருக்கும், சுத்த ஜலம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பல ஆண்டுகள் சுத்தச்சலம் வர வர பல இது மடுவில் பல பல ஆண்டுகள் தேங்கி இந்த சாக்கடை நீர் அசுத்த நீர் வெளியே போயிட்டே இருக்கும். அசுத்த நீர் நீங்கினால் அந்த 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 குளத்துக்கு என்ன பேர்? அது வந்து புனிதமான குளம். இப்போ என்ன இருக்கு இங்கே? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.